நம்ம ஊரில் ஒரு சொல் வழக்கு இருக்குது, நீங்கள் கேட்டிருப்பீங்க, நாத்தனார் நாத்தனார்னு சொல்லுவாங்க. யாரை நாத்தனார்னு சொல்லுவாங்க? அதாவது ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மணந்து போகிறா, அங்கே இருக்கிற அந்த கணவனுடைய தங்கையை இல்லை அக்காவை இவங்களை நாத்தனார்னு சொல்கிறாங்க. ஆமாவா? ஏன் நாத்தனார்னு சொல்லியிருப்பாங்க? இந்த சொல்லுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை தோழர்களே, ரொம்ப அழகாக இருந்த சொல் இப்போ நாத்தனாராக மாறிடுச்சு, மருவிடுச்சு. அது என்ன சொல்னா, இந்த பெண் இங்கேருந்து போகிறா. இன்று வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, இவங்களுக்கு வந்து கையில் வந்து தொலைபேசி இருக்குது, தொலைபேசியில் வந்து பல வகையான நவீன முறைகள் வந்துருச்சு, அதில் வந்து விளையாட்டுகள் இருக்குது, இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நூல்கள் இருக்குது, படிக்கலாம், இப்படிலாம் இருந்திருக்கு. ஆனால் அன்றைய நிலையில் அவங்களுக்கு பொழுதை போக்குவதற்கு என்று நேரங்கள் இருக்காது. அப்போ அதாவது நேரங்கள்னு சொல்கிறது பொழுதை போக்குவதற்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். அப்போ பேச்சும் பாடல்களும் தான் அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருந்திருக்குது இல்லையா? அப்போ இந்த பெண் மணந்து கொண்டு கணவன் வீட்டுக்கு சென்ற பிறகு மாமியார்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தா வயசானவங்க அவங்ககிட்ட எவ்வளோ உரையாட முடியும், என்னென்னலாம் பகிர்ந்து கொள்ள முடியும் இப்படிங்கிற ஒரு சூழலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கணவனுடைய தங்கைகிட்டேயோ அக்கால்கிட்டேயோ இவங்க பேச வேண்டிய சூழல் இருக்குது. பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது நாத்தனார் நாயம்பாங்க நம்ம ஊரில். இப்போ இந்த நாத்தனார் அதுக்கு என்ன சொல்லணும், இவங்க பேசுகிறாங்க இல்லையா, அதனால நா துணையாள் இதுதான் பேர், நா துணையாள். இவங்களுடைய இருவரும் பேச்சுக்கு துணையாளர்கள், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பல சொற்கள் இருக்கு தோழர்கள்.